ப்ரோ கபடி போட்டியில் இந்த முறை தமிழகம் உள்ளிட்ட 4 அணிகள் புதிதாக இடம்பெற்றிருக்கிறது. இதில் தமிழக அணிக்கு தமிழ் தலைவாஸ் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கபடி போட்டி இன்னும் சில தினங்களில் நடக்க உள்ளது. தமிழக அணியின் உரிமையாளராக கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறார். அணியின் பயிற்சியாளராக பாஸ்கரனும் தமிழக அணியின் கேப்டனாக அஜய் தாகூரும் இருக்கின்றனர். தமிழ் தலைவாஸ் அணியை பிரபலப்படுத்தும் வண்ணம் அந்த அணியினர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அவ்வாறு சுற்றுப்பயணம் செல்லும்போது உள்ளூர் அணியுடன் இணைந்து கபடி விளையாடியும் வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ் தலைவாஸ் அணி மதுரைக்கு வந்திருந்தது. அப்போது ரேஸ்கோர்ஸ் விளையாட்டு அரங்கில் மதுரை அணியுடன் மோதி விளையாடியது. அப்போது தமிழ் தலைவாஸ் அணியின் பயிற்சியாளர் பாஸ்கரன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், ப்ரோ கபடியின் முந்தைய சீசனில் 8 அணிகள் மட்டுமே விளையாடின. இதில் தமிழக அணி இடம்பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதன் அடிப்படையில் தமிழகம், குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா ஆகிய 4 புதிய அணிகள் இந்த முறை இணைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழக அணியை பிரபலப்படுத்தும் வண்ணம் முக்கிய ஊர்களில் உள்ளூர் அணியுடன் இணைந்து கண்காட்சி கபடி போட்டியை விளையாடி வருகிறோம். நமது அணியில் இந்தியாவில் உள்ள தலைசிறந்த வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். அணியின் கேப்டன் அஜய் தாகூரும் கடந்த ஆண்டு புனே அணியில் விளையாடியவர். நமது அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். நமது அணிக்கு சிறந்த பெயர் வைக்க வேண்டும் என்று அணியின் உரிமையாளர் டெண்டுல்கர் விரும்பினார். தமிழக மக்கள் நெருங்கிய நண்பர்களை கூப்பிடும்போது தலைவா என்று அழைக்கும் பழக்கம் இருக்கிறது. இது இளைஞர்களை கவரும் என்று சச்சின் விரும்பியதால் தமிழக அணிக்கு தமிழ் தலைவாஸ் என்று பெயர் சூட்டியுள்ளோம். தமிழ் தலைவாஸ் அணியின் ஒரு சில ஆட்டங்களை சென்னையில் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். ஜூலை மாத இறுதியில் ப்ரோ கபடி லீக் தொடங்க உள்ளது என கூறியிருக்கிறார். தமிழ் தலைவாஸ் கபடி அணியின் கேப்டன் அஜய் தாகூர் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் பேசும்போது, கபடி என்பது தமிழகத்தின் பாரம்பரியமான விளையாட்டு. அதில் தமிழக அணியில் விளையாடுவதை பெருமையாக கருதுகிறேன். நான் இந்திய கபடி அணியில் விளையாடியிருப்பதால் அனைத்து மாநில விளையாட்டு வீரர்களின் பலம் பலவீனம் குறித்து நன்கு தெரியும். இளைஞர்கள் அடங்கிய தமிழ் தலைவாஸ் அணியை வழிநடத்துவது எளிதாக இருக்கும் என நினைக்கிறேன். ப்ரோ கபடியில் வெளிநாட்டு வீரர்களும் இடம்பெறுவதால் அவர்களது ஆட்ட நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்ள முடியும். இந்த விளையாட்டு என்பது ஒற்றுமையாக இருந்து வெற்றி பெறுவதாகும். எனவே நாங்கள் அனைவரும் ஒற்றுமை விளையாடி வெற்றி பெற்றோம். மேலும் கபடி போட்டியில் முதல் முறையாக களம் இறங்கும் தமிழக அணி நிச்சயம் கோப்பையை வெல்லும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். இந்தியன் பிரீமியர் லீக் என்றால் எப்படி ஒரு CSK அணி இருக்கிறதோ அதே போன்று ப்ரோ கபடி லீக் என்றால் தமிழ் தலைவாஸ் என்ற பெயர் கண்டிப்பாக உண்டாகும்.